தயாரிப்பில் நடிகர் வடிவேலு நடிப்பில் உருவாக உள்ள புதிய திரைப்படம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை தியாகராஜ நகர் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது பங்கேற்ற நடிகர் வடிவேலு கூறுகையில் என்ன சொல்வது என்றே தனக்கு தெரியவில்லை என்றும் தான் அனுபவித்துள்ள துன்பத்தை வேறு யாரும் அனுபவிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வைகை புயல் என தன்னை சொல்வார்கள் என்றும் இடைப்பட்ட ஆண்டுகளில் தன் வாழ்வில் தான் சூறாவளி புயலே சந்தித்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடிக்காமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நடிக்க வந்ததற்கு கடவுள்தான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் எனக்கு என்ன தெரியல இருந்தாலும் என் மனசில் பட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி துன்பத்தை வேற யாருமே அணிவிக்க முடியாது இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வையை புயல் வையை புயல் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இடையில என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சூறாவளி புயலே எனக்கு அடிச்சிச்சு எனக்கு கொரோனா காலத்தில் தனது காமெடி மக்களுக்கு மருந்தாக அமைந்ததை எண்ணி தன் மனதை கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் சுபாஷ்கரன் தனக்கு வாழ்க்கை கொடுத்து சபாஷ்கரன் ஆகிவிட்டார் என்றும் தனது பயணம் நகைச்சுவை பயணமாக இனி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள அவர் சாகும் வரை நகைச்சுவை நடிகனாகவே தொடர வேண்டும் என்பதே தனது ஆசை என்றும் தெரிவித்துள்ளார் மொத்தத்துக்கு இந்த நாட்டு மக்கள் உலக மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ஆகிட்டு போயிச்சு இந்த கொரோனா அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய காமி என்னுடைய காமெடி மக்களுக்கு பெரிய மருந்தா இருந்தது வந்து எனக்கடைச்ச ஒரு பெரிய மருந்தது அந்த நேரத்தில் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் நம்முடைய காமெடிய மக்கள்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் என் மனசை தேத்திக்கிட்டேன் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தப்பிச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி எனக்கு எனக்கு வாழ்வு கொடுத்து என்னை அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இன்றைக்கி உங்கள் முன்னாலேலாம் கொண்டாந்து நிற்பாட்டினேன் என்னுடைய அண்ணன் சுபாஷ்கர் லைக்காக தயாரிப்பாளர் அண்ணன் சுபாஷ்கரன் வந்து எனக்கு லைவ் கொடுத்தது மட்டும் இல்லை மக்களே சந்தோஷப்படுற அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய சுபாஸ்கர் நாயாகி விட்டார் அவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்த பிறகு தனது வாழ்க்கை பிரைட் ஆகி விட்டதாகவும் நாய் சேகர் கதாபாத்திரம் உருவாக்கிய மூளை தன்னுடையதான் என்றும் தெரிவித்த அவர் இப்படத்தில் நயன்தாரா நடிப்பதாக எல்லாம் தனக்கு தகவல் இல்லை என்றும் இந்த படத்தில் கதாநாயகி கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மக்களை இன்னும் நல்லா சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துதான் இந்த உசுர்ந்த விட்டு இந்த பூமியை விட்டு போகுங்கிறது எனக்கு ஒரு லட்சியம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாம் மறந்துட்டு ஏன்னா ரொம்ப 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 இப்போ எல்லாருமே பாதிச்சிட்டான் இன்னொக்க நான் மட்டும்தான் பாதிச்சேன் நினச்சேன் திரையுலகந்தான் நான் மட்டும் இல்லை திரையுலகம் பாதிச்சு இந்த உலகமே பாதிச்சு போச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கி வந்திருக்கான் இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு திருப்பி இப்படி ஒரு வாழ்வு வந்தது அந்த கடவுளுக்கு நன்றி நன்றி சொல்லுவோம் மக்களுக்கு நன்றி சொல்லணும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவரை என்னைக்கு பார்த்தனோ அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே அதாவது பிரைட்டாக இருக்குது எனக்கு நல்லா இருக்குது ஏன் நான் ஒன்றும் இல்லை அவர் சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்து வந்ததுக்கு முன்னால் யதார்த்தமாக எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைக்கிறேன் தனக்கு ரெட் கார்டு போடப்பட்டது என்பதே பொய் என்றும் வாய்மொழியாக கூறப்பட்ட வார்த்தை இது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் முன்பு நடித்ததை விட இனி பிரம்மாண்டமாக நடிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் விவேக் தனக்கு அருமையான நண்பர் என்றும் அவரது இறப்பு பெரும் வேதனை தந்துள்ளதாக தெரிவித்த அவர் அவரிடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய இயக்குநர் சுராஜ் இந்த படம் நகைச்சுவையாக இருக்கும் என்றும் தானும் வடிவேலும் இரண்டு ஆண்டுகள் உழைத்து இந்த கதையை தயாரித்துள்ளதாக தெரிவித்த அவர் கதைக்கான தயாரிப்பாளர்களை கண்டறிவதில் நிறைய தடங்கல் ஏற்பட்டதாகவும் இறுதியில் தான் ஜி கே எம் தமிழ்குமரன் மூலம் சுபாஷ்கரனிடம் பேசியதாகவும் வடிவேலுவின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி சுபாஷ்கரன் இந்தியா வந்து தாம் சொன்னபடி பிரச்சனைகளை தீர்த்ததாக தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு தான் சில பிளாப் படங்கள் கொடுத்திருக்கலாம் என்றும் இருந்தாலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்திருப்பதாக தெரிவித்துள்ள இயக்குனர் சுராஜ் வடிவேலுக்கான இடம் எப்போதும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த படத்திற்கு நாய் சேகர் என பெயர் வைக்க உள்ளதாகவும் இந்த தலைப்பை தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஏற்கனவே பதிவு செய்துள்ளவர்கள் வடிவேலுக்கு வேண்டியவர்கள் எனவே இந்த டைட்டிலை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என நம்புவதாகவும் இயக்குனர் சுராஜ் தெரிவித்துள்ளார் கொரோனா காலகட்டத்தில் நானும் வடிவேலனும் ரொம்ப எல்லோரும் சோகமாக இருந்த காலத்தில் நிறைய சிரித்து பண்ண கதை தான் இது நாயசாகர் லைக் சுபாஷ்கரன் சார் மிக பிரம்மாண்டமான பொருட்செருவில் இந்த படத்தை தயாரிக்கிறாரு டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே பெரிய டெக்னீஷியனாக பண்ணுங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுங்க சொல்லிவிட்டு எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு அண்ணன் வடிவேலன்ன மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வடிவேலனை இந்த கேரக்டர் இதுவரைலாம் பண்ணல ஒரு நல்ல ஒரு நகைச்சுவான படமாக அமையும் அவருடைய கம்பேக் வந்து ஒரு கொஞ்சம் கதை நிறைய காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் நானும் அவரும் உட்காந்து ஃபுல்லாக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம் பண்ணி ரெண்டு பேரும் உட்காந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ணலான்னு சொல்லும்போது போது சரி யாருக்கு பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய பண்ணலாம் பண்ணலான்னா தடுங்கள் வந்துட்டே இருந்தது எதாவது எது ஒரு ப்ரொட்யூசர் வருவார் அப்புறம் பார்த்தா பண்ண முடியாத சூழ்நிலை வடிவேலண்ணனுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் வடிவேலண்ணன் ஒரு நாள் சொன்னார் இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக அவர் தமிழ் குமார் இவர்கிட்டயே பேசிடலாம் சுபாஷ்கரன் சாருக்கிட்டே சொல்லிவிட்டு தமிழ் குமரன் மூலயமா பேசினார் அவர் உடனே சொன்னார் என்ன வடிவேல் நான் வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல நான் வரேன் இந்தியாவுக்கு நான் வந்தவுடனே உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னார் அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து வடிவேலண்ணனுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ருக்காரு அதற்காக சுபாஷ்கரன் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம்